வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சத்தியமங்கலத்தில் சாலையோர மரங்களில் பறித்து அதே இடத்தில் விற்கப்படும் நாவல் பழங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் என்பதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் நாவல் மரங்கள் அதிக அளவில் உள்ளன. ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சீசன் களை கட்டும். சீசன் நேரங்களில் நாவல் பழங்களை பறிக்க நெடுஞ்சாலை துறையிடம் ஒப்பந்ததாரர் அனுமதி பெற்றுள்ளார். அதன்படி நெடுஞ்சாலையோரம் உள்ள நாவல் மரங்களில் விளையும் பழங்களை ஏலதாரர் உலுக்கி அதே இடத்தில் விற்பனை செய்து வருகிறார். பழங்களை பறிக்கும்போது நிலத்தில் விழும் என்பதால் மரத்தடியில் பிளாஸ்டிக் விரிப்புகள் போட்டு பழங்களை பறிக்கின்றனர். காய் தனியாகவும் பழம் தனியாகவும் ரகம் வாரியாக பிரித்து அதில் உள்ள தூசுகளை நீக்கி தரத்துடன் விற்கின்றனர். இதனால் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தி பறிக்கும் இடத்திலேயே வாங்கி செல்கின்றனர். ஒரு கிலோ நாவல் பழம் ₹150 வரை விற்கப்படுகிறது. நாவல் பழம் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் என்பதால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நாவல் காயை உலர வைத்து அதனை பொடி செய்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துவதால் நாவல் காயும் விலை போகிறது. இது தவிர வாகன ஓட்டிகள் சாலையோரத்தில் இருந்து விழும் நாவல் பழங்களை எடுத்து ரசித்து சாப்பிடுகின்றனர். மரத்தில் இருந்து பறித்து சாப்பிடுவதில் சுவை அதிகம் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். பாரதி செய்திகளுக்காக ஈரோடு சத்தியமங்கலத்திலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.